காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை மோத செய்து பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். இதில் 44 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இவர்களில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா கார்குடி கிராமம் காலனி தெருவைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்ற சிஆர்பிஎஃப் வீரரும் வீரமரணம் அடைந்தார். சின்னையன் சிங்காவள்ளி தம்பதியரின் மகனான சிவச்சந்திரன் MA BEd முடித்து 2007 சிஆர்பிஎஃப் படைவீரராக சேர்ந்தார். 2014 காந்திமதி என்பவருடன் திருமணம் நடந்து 2 மகனும் உள்ளனர். இவரது மனைவி தற்போது 3 கர்ப்பிணியாக உள்ளார். சிவச்சந்திரன் வீரமரணம் அடைந்த தகவல் அறிந்ததும் குடும்பத்தினர் உறவினர்கள் கதறி அழுதனர். கார்குடி கிராமமே சோகத்தில் மூழ்கியது. பொதுமக்கள் சிவச்சந்திரன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு முதல்வர் பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் வீரமரணம் அடைந்த சிவச்சந்திரன் மற்றும் சுப்பிரமணியத்தின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதுகுறித்து சிவச்சந்திரனின் அப்பா சின்னையன் கூறுகையில், நாட்டை காப்பாற்ற சென்றவன் வீட்டில் உள்ளவர்களை தனியாக தவிக்கவிட்டு சென்றுவிட்டான் என்றார். என்னால முடியல சார்.